தமிழ்நாட்டில் 150% வரை சொத்து வரியை உயர்த்தி திமுக அரசு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் கங்கவள்ளி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் சேவையில் அதிமுக என்றுமே முன்னிருக்கும் என்று தெரிவித்தார். திமுக அரசு சொத்து வரியை உயர்த்தியது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்தார். கொரோனா வைரஸ் தொற்று காலகட்டம் 2 ஆண்டு காலமாக வருமானம் இல்லாமல் மக்கள் பாதிப்பு கொண்டு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கின்ற இந்த தருணத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு சொத்து வரியை உயர்த்தியது கண்டிக்கத்தக்கது. ஸ்டாலின் அவர்களே எதிர்க்கட்சியில் இருக்கின்ற பொழுது தெரிவித்தார், சொத்து வரியா அல்லது மக்களின் சொத்தை பறிக்கும் வரியா என்று அவரே குறிப்பிட்டார். இப்பொழுது அவருக்கு பொருத்தமாக இருக்கும், ஆகவே கடுமையாக உயர்த்திருக்கின்றார்கள். இன்றைக்கு 150% உயர்த்தப்பட்ட காரணத்தினாலே 2 ஆண்டு காலம் வேலை இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இந்த வீட்டு வரி உயர்த்தியது கண்டிக்கத்தக்கது. முன்னதாக அதிமுக சார்பில் பொதுமக்கள் நலனுக்காக அமைக்கப்பட்ட நீர்மூர் பந்தலை அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு மோர், இளநீர், தர்பூசணி, பழங்கள், குளிர்பானங்கள் உள்ளிட்டவற்றையும் அவர் வழங்கினார்.